யூடியூப் செல்வாஸ் கலெக்ஷன் சேனல் வழியாக உங்களை வரவேற்கிறேன். நான் உங்கள் செல்வகுமார். கடந்த வீடியோவில் வில்லேஜ் குக்கிங் சேனல் உருவாக காரணமாக இருந்த சுப்பிரமணியம் அவருடைய லைஃப்ல ஏற்பட்ட பிரச்சனைகள், அதிலிருந்து எப்படி அவர் வெளிவந்தார் அப்படின்றத நம்ம பார்த்தோம். கார்பரேட் நிறுவனத்துக்கிட்ட அவர் சவால் விட்டுட்டு வர்றாரு, நான் வீட்டுக்கு போயிட்டு ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. அவங்க எல்லாம் கிண்டல் கேலியும் பண்ணி அவர் அனுப்பியிருக்காங்க. எப்படியாவது அதில் சாதிக்கணுன்ற அந்த வேகத்தோடும் வெறியோடும் அவர் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து உடனே அவர் யூடியூப் சேனலை ஆரம்பிக்கல. அதுக்கு முன்னாடி யூடியூப் சேனலை அவர் அனலைஸ் பண்றாரு. அதில் இருக்கிற நிறைய காரியங்களை கத்துக்கிறாரு. அதில் என்னென்ன காரியத்தை நம்ம போட்டோம்னு சொன்னால் வியூஸ் நிறைய போகும், எந்த கண்டென்ட்டை மக்கள் ரொம்ப விரும்பி பார்க்குறாங்கன்றதெல்லாம் அவர் உட்காந்து எல்லாத்தையும் தேடி கண்டுபிடிக்கிறார். அதில் அவர் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால், அதிகமாக வியூஸ் எதில் போகுது அப்படின்னு சொன்னால் சமையல் சம்பந்தமான அந்த வியூஸ் நிறைய போகுது அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். நம்ம இருக்கிறது வில்லேஜ், ஸோ அதனால் வில்லேஜ் குக்கிங் சேனல் அப்படின்ற ஒரு சேனலை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி 2018 ஏப்ரல் மாதத்தில் அவர் முதலாவது அவர் ஆரம்பிக்கிறார். அப்போது அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்கு சமைக்கிறதுக்கு ஒரு சமையல்காரர் வேணும். அப்போது அவர் யோசிச்சுட்டே இருக்கும்போது அவங்களுடைய தாத்தா ஒருத்தர் இருக்கிறார். அவங்க தாத்தா பெரிய தம்பி. அங்கே நடக்கிற கல்யாணம் மற்ற ஃபங்க்ஷனுக்கெல்லாம் அவர் 1,000 பேர் 2,000 பேருக்கெல்லாம் அவர் சமைச்சு கொடுக்குறாரு. சரி, அவரை போய் அப்ரோச் பண்ணலாம்னு சொல்லி அவர்கிட்ட போய் கேட்ட உடனே அவர் கேட்ட முதல் கேள்வி, இதில் வருமானம் ஏதாவது வருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வரும், ஆனால் உடனே வராது, டைம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ என் வேலையெல்லாம் நான் விட்டுட்டு வர முடியாது அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்பொழுது, உங்கள் வேலையெல்லாம் நீங்கள் விட்டுட்டு வர வேண்டாம், நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற நாளில் நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து சமைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இவங்களுக்கு இடையில இவங்களுடைய சித்தப்பா மகன் முத்து மாணிக்கம், இவர் வந்து பார்த்தீங்கன்னா கேட்ரிங் முடிச்சிருக்கிறார். கேட்ரிங் முடிச்சுட்டு அடுத்து வேலைக்காக வெளிநாட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் எல்லா அதற்கான முயற்சியும் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவர் அவரையும் போய் அப்ரோச் பண்ணுறாரு, நீ போய் வெளிநாட்டில் வேலை செய்யறதை விட இங்கே நம்ம லோக்கல்லையே ஒரு ஃபுட் சேனல் ஆரம்பித்து நம்ம செஞ்சால் நல்லாயிருக்கும், உன்னுடைய உதவி எனக்கு தேவை அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லி அவர் சொல்லிடுறாரு. இவருடைய முதல் தம்பி முருகேசன் இருக்கிறார். இந்த முருகேசன் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்கு முன்னாடி வெளிநாட்டில் போய் அங்கே கட்டட வேலையெல்லாம் செஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு அங்கேருந்து சம்பாரித்த பணத்தை எடுத்துகிட்டு வந்து ஒரு வீடை அவர் கட்டி முடிச்சிட்டார். அடுத்து அவர் திரும்ப வெளிநாடு போகணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிச்சுட்டு இருக்கார். அவரையும் இவங்களுடைய குழுவில் இணைச்சிக்கிறார். இவருடைய சின்ன தம்பி ஐயனார், அவரும் அங்கே வீட்டில் இருக்கிறார். அவரையும் கேட்குறாங்க, அவரும் அந்த குழுவில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இவங்களுடைய மாமன் மகன் தமிழ்ச்செல்வன் அங்கே இருக்கிறார். தமிழ்ச்செல்வன்ட்ட கேட்டோன்னே அவரும் சரி நானும் இதில் ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஜாயின் பண்ணிக்கிறாங்க. முதலாவது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் டிவியில் வர ஒரு செட்டப் போல ஒரு செட்டப் பண்ணுறாங்க. ஸோ டிவியில் இருக்கிற மாதிரி அதை சமைச்சு நம்ம அதை கொடுக்கும் பொழுது நிறைய பேர் அதை விரும்பி பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த செட்டப் எல்லாம் போட்டு அவங்க சமைக்க ஆரம்பிக்கிறாங்க. சமைச்சு அந்த வீடியோவை போட ஆரம்பிக்கிறாங்க. வாரத்துக்கு 2 அல்லது 3 வீடியோவை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. வியூஸ் வந்து ரொம்ப பெரிய அளவில் போல, அது உங்களுக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. கிட்டத்தட்ட இப்படியே ஒரு 8 மாதம் இது ஓடிட்டு இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க இருக்கிறது ஒரு கிராமப்பகுதி. கிராமப்பகுதியில் 6 மாதம் வேலை இருக்கும், மீதி 6 மாதம் வேலை இருக்காது. ஏன்னா வானம் பார்த்த பூமி, மழை எப்போ பெய்யுதோ அந்த மழையை பொறுத்து தான் அவங்க விவசாயம் பண்ணுவாங்க, மீதி நாட்கள் சும்மா இருப்பாங்க. இப்படி இவங்க வீடியோ 8 மாதமாக போட்டோம், பெருசாக வியூஸ் போகலையேன்னு சொல்லி ஒரு வருத்தம் இருக்குது. சுப்பிரமணியம் அவருடைய வீடியோக்களெல்லாம் திரும்ப எடுத்து ரிவ்யூ பண்ணி பார்க்குறாரு. இதில் என்னென்ன குறை இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறாரு. கேமரா அந்த வீடியோ எடுக்கிற விஷயங்களெல்லாம் கொஞ்சம் மாற்றம் செஞ்சால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறார். அதே போல் எடிட்டிங் அதில் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை பார்க்குறாரு. இதெல்லாத்தையும் அவர் கற்றுக்க ஆரம்பிக்கிறார். சமையல் வந்து இன்னும் கொஞ்சம் வித்தியாசமாக சமைக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் யோசிக்கிறார். நம்ம இருக்கிறது கிராமப்பகுதி. கிராமப்பகுதியில் நம்ம கூட்டாஞ்சோரெல்லாம் நம்ம சமைச்சு சாப்பிடும், அதாவது எல்லா மக்களும் ஒன்றா கூடி ஒன்றா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்ற அப்படிப்பட்ட அனுபவம்லாம் கிராமத்தில் உண்டு. உடனே இவங்க அதை பற்றி யோசிச்சு சரி கிராமத்து ஸ்டைலில் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. அந்த நாட்களில் திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. ஈசலை வறுத்து அதை சாப்பிட்றத ஒரு வீடியோவாக எடுத்து போட்டால் என்ன அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. ஈசல் ஃப்ரீயாக தான் கிடைக்குது, அதை எப்படி பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது மழை காலத்தில் திடீர்னு ஒரு நாள் அது பூமியிலிருந்து வெளியில் வரும், விளக்கு லைட் வெளிச்சத்தை தேடி போகும். அப்போது லைட் வெளிச்சத்தை தேடி போகும்போது ஒரு லைட்டை போட்டுட்டு அதுக்கு கீழே ஒரு பாத்திரத்தில் தண்ணியை வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஈசல் எல்லாம் அந்த தண்ணியில் வந்து விழுந்து அது செத்து போயிடும். ஈசலுடைய வாழ்க்கை ஒரு நாள் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் அந்த ஈசலை எடுத்து அதில் இருக்கிற அந்த இறகெல்லாம் எடுத்துட்டு அவங்க அதை வறுத்து சாப்பிடுவாங்க. இது கிராமத்தில் வழக்கமாக நடக்கிற ஒரு விஷயம்தான். உடனே இவங்க அந்த ஈசலை பிடிக்கிறதுக்காக பகல்லையே போகிறாங்க. அவங்க போயிட்டு ஈசல் இருக்கிற அந்த ஏரியாவை கண்டுபிடிக்கிறாங்க. கண்டுபிடிச்சி அந்த இடத்துல பூமியில் ஒரு குச்சை வச்சு தொலை பண்ணி அந்த ஈசல் வருகிறதுக்கு வழியை உண்டாக்குறாங்க. அப்போ அந்த ஈசல் எல்லாம் வெளியில் வர ஆரம்பிக்குது. அந்த ஈசல் பறந்து போயிடாமல் இருக்க அந்த ஏரியாவில் மேலே ஒரு புடவை அந்த மாதிரி போட்டு சுற்றி அதில் இருந்து அந்த ஈசல் வெளியில் போகாமல் அந்த மண்ணெல்லாம் போட்டு அதை கவர் பண்ணிடுறாங்க. அதில் ஒரு குச்சை அவங்க நட்டு வைக்கிறப்போ அது என்ன ஆகுதுன்னா அந்த குச்சி மேலே நிற்கிறதுனால அந்த இடத்துல எல்லா ஈசலும் ஒன்றா சேர்ந்து அது பறக்குது. அதையெல்லாம் அவங்க கொஞ்சம் நேரம் பொறுத்து கலெக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நிறைய ஏரியாவை அவங்க கவர் பண்ணுறாங்க. இதெல்லாம் அப்படியே வீடியோ எடுக்கிறாங்க, எப்படி ஈசல் பிடிக்கிறோம் அப்படின்றத வீடியோ எடுக்கிறாங்க. இவங்க பிடிச்ச ஈசலெல்லாம் எடுத்துகிட்டு வந்து தண்ணியில் போடுறாங்க. தண்ணியில் போட்ட உடனே கொஞ்சம் நேரம் பொறுத்து அதை எடுத்து அந்த ஈசலை காய வைக்கிறாங்க. காய வச்ச உடனே கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை எடுத்து அவங்க சுத்தம் பண்ணும்பொழுது அந்த ஈசலில் இருக்கிற அந்த இறகுகள் எல்லாம் அது விழுந்தது. அதுக்கப்புறம் அவங்க அதை எடுத்து வச்சிடறாங்க. உடனே பக்கத்தில் இருக்கிற ஒரு இடத்துல பள்ளம் தோண்டி ஒரு 3 கல்லை வச்சு அதில் விறகு வச்சு அதில் கடாயை வச்சு அவங்க அடுப்பு கொளுத்துறாங்க. அடுப்பு கொளுத்துட்டு முதலாவது அரிசி எடுத்து அதை
அதில் வறுக்கிறாங்க. அரிசி எடுத்து வறுத்த உடனே அதுக்கடுத்து இந்த ஈசலையும் அதில் போட்டு அவங்க வறுக்கிறாங்க. ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் அதை ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. அதை ஒரு வீடியோவாக எடுத்து அவங்க எடிட் பண்ணி அன்னைக்கு அதை அப்லோட் பண்ணுறாங்க. அப்லோட் பண்ணிட்டு இவங்க பக்கத்தில் இருக்கிற ஒரு சின்ன ஒரு குடிசை கட்டுறதுக்காக இவங்க ஃபேமிலியாக எல்லாம் போய் அந்த குடிசையை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த குடிசை அவங்க கட்டிட்டு இருக்க நேரத்தில் திடீர்னு சுப்பிரமணியம் ஓடி வர்றாரு. கே வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கே வந்துச்சுன்னா ஒன்றும் இல்லை, 1000 வியூஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. எல்லாருக்கும் ரொம்ப சந்தோஷமாயிடுது. ஏன்னா 1000 வியூஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ரொம்ப நாள் கழிச்சு தான் வரும், அவ்வளோ சீக்கிரம் வராது. பட் இன்னைக்கு போட்ட உடனே 1000 வியூஸ் வந்துச்சுன்னு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. அப்படியே அவங்க வெயிட் பண்ணிட்டே இருக்கிறாங்க, கொஞ்சம் நேரம் ஆகுது. அப்படியே போயிட்டே இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னு சொன்னால் அது 25,000 வியூஸ் வந்துடுது. அது அவங்கள இன்னும் சந்தோஷப்படுது. 25,000 வியூஸ் வந்துருச்சா அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. 25,000 வியூஸ் வந்த உடனே அதுக்கப்புறம் தொடர்ந்து அவங்க வீடியோ ரொம்ப உற்சாகமாக போட ஆரம்பிக்கிறாங்க. மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொல்லி அவங்களை புரிஞ்சுக்கிறாங்க. கிராமத்தில் நடக்கிற விஷயங்களை இயற்கையா அப்படியே எடுத்து அவங்களுக்கு வீடியோவை போட்டால் மக்கள் விரும்பி பார்க்குறாங்கன்றதை அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. ஏன்னா நகர மக்களுக்கு இதெல்லாம் ஒரு புதிய அனுபவம். அதனால இவங்க அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா நண்டு பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் நத்தையை பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க, அதுக்கப்புறம் மீன் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க போய் அதை பிடிச்சி அதை சமைக்கிறத இங்கே வீடியோவாக காட்டுறாங்க. இதனால வியூஸ் ரொம்ப அதிகமாகுது. இது இவங்களை இன்னும் உற்சாகப்படுத்துகிறதா இருக்கிறது. ஒரு நாள் இவங்க மீனை பிடிச்சி சமைக்கும் பொழுது அதில் ஒருத்தர் சொல்கிறார், ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இதை பார்த்த ஒரு சப்ஸ்கிரைபர், இவர் சொல்கிறது ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லும் பொழுது இவங்க எப்பவுமே சப்ஸ்கிரைபர் சொல்கிறத ஏற்றுக்கொள்வாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுறாங்க, அதுக்கு அடுத்து வர வீடியோக்களில் இவங்க ஆல்வேஸ் வெல்கம்ஸ் யூ அப்படின்ற அந்த வார்த்தையை இவங்க சேர்த்துக்கிறாங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்லோகன் வச்சு இவங்க ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சுறாங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய வியூஸ் போக ஆரம்பிக்குது. ஆனால் ஆரம்பத்தில் இவங்க வீடியோ போடும்பொழுது இவங்களுடைய வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர், நீங்கள் கருப்பாக இருக்கிறீங்க, அழகாக இல்லை, நீங்கள் சமைக்கிறது நல்லா இல்லை, உங்களுடைய வாய்ஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லி மற்றவங்க நிறைய நெகட்டிவ் கமெண்ட், இவங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரியெல்லாம் கமெண்ட்ஸ் போட்டுகிட்டே இருந்தாங்க. ஆனால் இவங்க அதை பற்றி எதுவும் கவலைப்படாமல் அவங்க தொடர்ந்து அவங்களுடைய வேலையை அவங்க செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் உலகமே இவங்களை பாராட்டுற அளவுக்கு இவங்களுடைய வீடியோஸ் வியூஸ் எல்லாம் பல கோடிகள் தாண்டி போயிட்டே இருக்குது. இவங்களுக்கு வருமானம் அதிகமாகணும்னே மற்றவங்களுக்கு சமைக்கணும், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்க யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் 50-650 பேருக்கு கூட அவங்க சமைக்க ஆரம்பிப்பாங்க. அவளை சமைச்சிட்டு இவங்க அதுக்கப்புறம் சாப்பாடை எடுத்துகிட்டு போய் அங்கே இருக்கிற பக்கத்தில் முதியோர் இல்லம் மற்ற இடங்களுக்கெல்லாம் அவங்க கொடுக்க ஆரம்பித்தாங்க. ஆரம்பத்தில் இதெல்லாம் அவங்க வீடியோவில் காட்டல, ஏன்னா நம்ம பண்ணுற ஹெல்ப் எதுக்கு மற்றவங்களுக்கெல்லாம் காட்டணும் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அதில் சில சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்க கமெண்ட் போட ஆரம்பித்தாங்க, இவ்வளோ சமைச்சிட்டு வேஸ்ட் பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லி சொல்ல ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா சமைச்சு முடித்த சாப்பாட்டை யாருக்கெல்லாம் கொடுக்குறோன்ற அந்த வீடியோவை போட ஆரம்பித்தாங்க. இது தவிர அவங்க பல விஷயங்கள் அவங்க மற்ற மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க, அதெல்லாம் அவங்க வெளியில் சொல்லலை, எல்லாமே அவங்களுக்குள்ளாகவே வச்சுக்கிட்டு இருக்காங்க. ஒரு சிலர் இவங்ககிட்ட கேட்குறாங்க, ஒருவேளை யூடியூப் சேனல் க்ளோஸ் பண்ணிட்டா நீங்கள் என்ன ஆவீங்க, உங்களோட எதிர்காலம் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. நாங்கள் ஆரம்பத்திலிருந்தே விவசாயிகள், எங்களுக்கு விவசாயம் தான் முக்கியம், விவசாயத்தை நாங்கள் செஞ்சுக்கிட்டே இருப்போம். இன்றைக்கி யூடியூப் க்ளோஸ் ஆனாலும் பரவாயில்ல, எங்களுக்கு விவசாயத்தை நாங்கள் தொடர்ந்து செய்வோம். நாங்கள் பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, இந்த ஆடம்பரம், இந்த வசதி, இந்த வருமானம் எல்லாம் வந்து யூடியூப்ல ஒருவேளை கிடைக்கலாம், ஆனால் இதை விட விவசாயத்தில் ஒரு மன திருப்தி கிடைக்குது. அதனால எங்களுக்கு யூடியூபே க்ளோஸ் ஆகிட்டாலும் நாங்கள் விவசாயம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சந்தோஷமாக சொல்கிறாங்க. இவங்க வெளியிடுற அந்த வீடியோக்களை இன்ஸ்டா, எஃபி, மற்ற சோஷியல் மீடியாவில் அவங்க ஷேர் பண்ணுவாங்க. இது மூலமாக நிறைய சப்ஸ்கிரைபர்ஸும் அவங்க வர ஆரம்பித்தாங்க. இவங்களோட வெற்றிக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது முதலாவது அவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸ். சப்ஸ்கிரைபர்ஸ் இவங்களை தொடர்ந்து விடாமல் ஃபாலோ பண்ணி இவங்களை என்கரேஜ் பண்ணி இவங்களுக்கு கமெண்ட் போட்டுக்கிட்டு இவங்களை உற்சாகப்படுத்திக்கிட்டே இருக்கிறது இவங்களுக்கு இன்னும் பெட்டராக செய்யணும், இன்னும் சிறப்பாக செய்யணுன்ற அந்த உற்சாகம் இவங்களுக்கு வருது. இரண்டாவது காரணம் இவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை. இவங்க எல்லாம் ஒற்றுமையாக ஒருத்தரோட ஒருத்தர் நல்ல இணைந்து அவங்க செய்கிறதுனால அது ஒரு சிறப்பாய் அமையுது. இந்த தாத்தா பெரிய தம்பி வந்து இவங்களை எப்பவுமே வேலை வாங்கிட்டே இருப்பார், இதை செய் அதை செய், சும்மா உட்காரவே விட மாட்டார். அப்படி அவர் அவங்கள விரட்டி விரட்டி வேலை வாங்குவார். இவங்களும் அவங்களோட விளையாடிக்கிட்டு தமாஷ் பண்ணிட்டு சிரிச்சுக்கிட்டு, நீங்கள் அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கூட தெரியும், எல்லாருமே சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அப்படி இவங்க ஒற்றுமையாய் சந்தோஷமாய் ஒவ்வொரு வேலை செய்யும் பொழுதும் உற்சாகமாக அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும் காலகட்டத்தில் கரூரை சேர்ந்த தினேஷ் என்கிற ஒரு சப்ஸ்கிரைபர் இவங்களை வந்து மீட் பண்ணுறாரு. அவர் யார் அப்படின்னு சொன்னால் அந்த பகுதியில் இருக்கிற எம்பியாக இருக்கிற ஜோதிமணி அவங்களுடைய தம்பி. அவர் வந்து இவங்களோட பேசிட்டு ரொம்ப உற்சாகமாயிடார். ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சா ராகுல் காந்தியோட ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கான வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி தரேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஃபோட்டோ மட்டும்தான் எடுக்க முடியுமானா, அவர் எங்களோட சேர்ந்து சமைக்க மாட்டாரா அப்படின்னு கேட்கும் பொழுது நான் அக்கா கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு நாள் அவங்க எம்பி ஜோதிமணி இவங்களை வந்து மீட் பண்ணுறாங்க. மீட் பண்ணி இவங்களோட நிறைய விஷயங்களை பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் சொல்கிறாங்க, அவர் அண்ணன் ராகுல் காந்தி இங்கே வரும்பொழுது நான் அவர்கிட்ட கேட்டு பார்க்குறேன், ஆனால் கண்டிப்பாக கிடையாது, வாய்ப்பு கிடைச்சா அது நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஜோதிமணி எம்பி, நீங்கள் கரூருக்கு வந்துங்க, இந்த இடத்துல சமைச்சிட்ருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ இவர் சொல்கிறாரு, எல்லாம் வர வேணாக்கா, அவர் ராகுல் காந்தி அண்ணன் மட்டும் வரட்டும், அவர் மட்டும் வந்தார்னா எங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும், ஈஸியாக சமைக்கிறதுக்கும் அது நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஓகே அப்படின்னு சொல்லி அவங்கள சொல்லிடுறாங்க. இவங்க போய் சமைக்க ஆரம்பி
ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் தாத்தா பெரிய தம்பி கிட்ட சொல்றாங்க, இன்னைக்கு யார் வரப்போறா தெரியுமா? ராகுல் காந்தி வரப்போறாரு அப்படின்னு சொன்னோட அவர் சொல்றாரு, அவரெல்லாம் எங்கயா வரப்போறாரு, அவ்வளோ பெரிய மனுஷன், அவருடைய வேலையெல்லாம் விட்டுட்டு இங்க வருவாரா, அவருக்கு எவ்வளவு வேலை இருக்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது மத்தவங்களுக்கும் ஒரு மனசுல சின்ன ஒரு பயம் வந்துடுது. ஒருவேளை அவர் வராம போயிட்டா என்ன பண்றது, சரி அவர் வந்தாலும் வரலனாலும் என்ன, நம்ம நம்மளுடைய குக்கிங்கை நம்ம தொடர்ந்து பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க அன்னைக்கு காளான் பிரியாணி பண்றாங்க. கரெக்டா 1 மணிக்கு அவங்க ஒரு ராகுல் காந்தி வராருன்னு சொல்ற செய்தி இவங்களுக்கு வருது. இவங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, கையும் ஓடல காலமும் ஓடல. அப்போ கரெக்டா அவர் ராகுல் காந்தி அங்க வராரு. வந்த உடனே நாங்க ஏற்கனவே காளான் பிரியாணி சமைச்சிட்டோம், வேற என்ன வேலை இருக்கு அப்படின்னா தயிர் பச்சடி மட்டும் செய்யணும் அப்படின்றாங்க. ஓகே நான் அதை செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து உடனே அங்க இருக்கிற அந்த தயிரை பார்த்து இதுக்கு என்ன பேர் அப்படின்னு சொல்றாரு. அவருக்கு தமிழ்ல தயிர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. உடனே அவர் தயிர் அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி அந்த தயிரை அவர் உள்ள ஊத்துறாரு. அதுக்கப்புறம் கல் உப்பு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி அவர் உள்ள அந்த கல் உப்பை போடுறாரு. எப்படி அந்த தாத்தா பெரிய தம்பி சொல்லுவாரோ அதே ஸ்டைல வெங்காயம் அதே ஸ்டைல தயிர் அப்படின்னு சொன்னது இவங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. இந்த தாத்தா எப்படி அந்த கல் உப்பையும் இந்த வெங்காயத்தையும் உள்ள கொட்டுவாரோ அதே ஸ்டைல அந்த பாத்திரத்தை பிடிச்சு அவர் உள்ள கொட்டினது இவங்களுக்கு எல்லாம் ரொம்ப அதிர்ச்சியாகவும் இருந்தது. காரணம் என்னன்னு சொன்னா இவங்களோட வீடியோவை க்ளோஸா பார்த்துட்டு இருந்தாதான் அவரு தாத்தா சொல்ற மாதிரியே அதே ஸ்டைல பேச முடியும், தாத்தா அந்த பாத்திரத்தில் இருக்கிற பொருட்களை உள்ள போடுற அதே ஸ்டைல போட முடியும். ஸோ இவரும் இவங்களோட வீடியோவை வாட்ச் பண்ணியிருக்கிறார் என்பது அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இவங்களுக்கு அது வாழ்க்கையில ஒரு மறக்க முடியாத ஒரு நாளாய் அது அமைஞ்சது. பின்னாட்டில் ராகுல் தன்னுடைய நடைப்பயணத்தை ஆரம்பிக்கும் பொழுது இவங்களும் போய் அவரோட கொஞ்ச நேரம் அந்த நடைப்பயணத்தில் கலந்துட்டு இருக்கிறத நம்ம எல்லாம் செய்தியில பார்த்துருக்க வாய்ப்பு இருக்கு. இவங்களுடைய எடிட்டிங் ரூம் எது அப்படின்னு சொன்னா பெட்ரூம் தான். பெட்ரூம்ல தான் இவர் உட்கார்ந்து எல்லாத்தையும் எடிட் பண்ணுவார். காலையில 7 மணிக்கு ஆரம்பிச்சா 4 மணி வரை இந்த எடிட்டிங் போகும். 4 மணிக்கு எடிட்டிங் முடிஞ்ச உடனே அப்லோட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனா அது 7 மணிக்கு தான் அப்லோட் ஆகி முடியும். நீங்க கேட்கலாம், என்னங்க ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் வீடியோவை அப்லோட் பண்றதுக்கு 3 மணி நேரமா அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். எஸ், 3 மணி நேரம் ஆகும். காரணம் என்ன அப்படின்னா அவங்க இருக்கிற இடத்துல நெட்ஒர்க் கனெக்ஷன் ரொம்ப புவரா இருக்கும். மொபைல ஹாட்ஸ்பாட்டை ஆன் பண்ணிட்டு எங்க நெட் வருமோ அந்த இடத்துல இவங்க மொபைல ஒரு பேக்ல போட்டு தூக்கி மேல மாட்டிடுவாங்க. ஹாட்ஸ்பாட் வழியா கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணி அந்த வீடியோவை அப்லோட் பண்ணுவாங்க. அதனால்தான் அவங்களுக்கு அவ்வளவு நேரம் ஆகும். நான் முன்னாடியே சொன்னது போல வானம் பார்த்த பூமி, 6 மாசம் நல்ல மழை பெஞ்சு அவங்க இருக்கிற பகுதியெல்லாம் நல்ல பசுமையா இருக்கும். அவங்க போய் அந்த இடத்துல எல்லாம் வீடியோ எடுப்பாங்க. அடுத்த 6 மாசம் அங்க மழை பெய்யாது. அப்போ எங்கெல்லாம் பம்ப் செட் வச்சு விவசாயம் பண்றாங்களோ அந்த ஏரியாவில போயிட்டு இவங்க வீடியோ எடுத்து வீடியோக்கள் வெளியிட ஆரம்பிப்பாங்க. அவங்க எல்லாருமே ஒரே குடும்பமா இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட சப்ஸ்கிரைபர்ஸையும் எங்களுடைய குடும்பம் அப்படின்னு சொல்லி அவங்க நினைச்சு இருக்கிறதுனால தான் அவங்க சப்ஸ்கிரைபர் விரும்புற மாதிரி வித்தியாசமான வீடியோக்கள் அவங்க வெளியிட்டு கொண்டு இருக்கிறாங்க. இவங்களுடைய சப்ஸ்கிரைபர்ஸோட எண்ணிக்கை கிட்டத்தட்ட 1,80,00,000 தாண்டி வேகமா போயிட்டே இருக்கிறது. அவங்க சீக்கிரமா 2 கோடி சப்ஸ்கிரைபர் அவங்க ரீச் பண்ணணும்னு சொல்லி செல்வாஸ் கலெக்ஷன் ஃபேமிலி சார்பாக அவங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். நான் இப்போ உங்ககிட்ட கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னு சொன்னா, எதனால இவர்களுடைய சேனல் ரொம்ப சக்சஸ்ஃபுல் ஆச்சுன்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்க? அதுக்கடுத்து இவர்களுடைய வெற்றிக்கு முக்கிய காரணம் யாரா இருப்பாங்க? அதுக்கடுத்து இவங்க வெளிநாட்டுக்கும் போய் வீடியோ எடுத்தா நல்லா இருக்குமா, இல்ல நம்ம கிராமங்கள்ல மட்டும் வீடியோ எடுத்தா நல்லா இருக்குமா அப்படின்ற கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க எழுதுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், இது உங்களுக்கு மோட்டிவேஷனலா இருந்திருக்கும், உங்களுடைய வாழ்க்கையில எதையாவது சாதிக்கணும்ன்ற ஒரு வேகம் வந்திருக்கும், உத்வேகம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போடுங்க. வாழ்க்கையில ஏதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுடைய நண்பர்கள் யாராவது இருந்தா அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நீங்க ஒருவேளை நம்மளுடைய சேனல் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி அது பக்கத்தில் இருக்கிற ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். Thank you so much and be blessed.